நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாது சுதாவின் அன்பு வணக்கங்கள். என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற பதிவு தான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன். நேற்று ரீல்ஸ் ஃபேஸ்புக்கில் ரெண்டு மூணு பேர் இப்போ ஒரு பிரபலமாக அது வைரலாக போயிட்டுருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு அவங்களே ஒரு மொபைல் பார்க்குற மாதிரியும், அந்த மொபைலில் வந்து அந்த அதில் வர ரீல்ஸில் சுவிட்ச் போர்டு திறந்து அதில் இருந்து சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் அதில் வருது. உடனே இவங்க வந்து இவங்க வீட்டு சுவிட்ச் போர்டை ஒரு சாவி போடுற மாதிரியும், உடனே வீடே இடிஞ்சு விழுகிற மாதிரியும் போட்டிருக்காங்க. டோன்ட் ட்ரை திஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போடுறாங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சுவிட்ச் போர்ட்ஸ் மாதிரி லாக்கர்ஸ் வந்து சில பேர் வந்து வீட்டில் வச்சுக்கிறாங்க. அந்த லாக்கரில் இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்கிறாங்க. அதுதான் அந்த சுவிட்ச் போர்டு மாதிரி லாக்கர், அந்த பார்க்கறதுக்கு சுவிட்ச் போர்டு, அதை நம்ம வந்து அந்த கீ யூஸ் பண்ணுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். ஆனால் இது இப்போ வந்து ஒரு ரீல்ஸில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற சாவியை கொண்டு போய் நெஜ சுவிட்ச் போர்டில் விட்டால், வயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கிற போர்டில் விட்டால், அதை சொல்லும் போது வீடு இடிஞ்சவங்களாம் எது வேணாலும் உயிர் ஆபத்து கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து டோன்ட் ட்ரை திஸ்னு இங்கிலீஷில் போடுறது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இது இப்படி தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும், இல்லை எத்தனை குழந்தைகள் இதை பார்ப்பாங்க, இது வந்து எவ்வளோ ஒரு அபாயகரமான ஒரு ரீல்ஸ், இதை எப்படி இவங்க செய்யறாங்க, எப்படி இதை வெளியிடுறாங்க, எப்படி இதை அந்த வெளியிடுகின்ற ஊடகங்கள் வந்து எந்த தடையும் செய்யாமல் வெளியிடுறாங்கன்னு தெரியல. இதை வந்து நான் ஒரு கண்டனமாக நொவிலி விளையாடின் மூலம் ஒரு கண்டனமாக தெரிவித்து இந்த பதிவை வெளியிடுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.